வேலூர் மாநகராட்சியில் சாலையோரம் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை அப்புறப்படுத்தாமல் சாலை போட்ட வீடியோ வைரலான நிலையில் தற்போது ஜீப்பை வைத்து தார் சாலை போட்ட சம்பவம் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. வேலூர் மாநகராட்சியின் பேரிக்காளியம்மன் கோயில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை அப்புறப்படுத்தாமலேயே ஓரிரு நாட்களுக்கு முன்பு சிமெண்ட் சாலை போட்டிருந்தனர். இந்த சர்ச்சை அடங்குவதற்குள்ளாகவே அதே வேலூரில் சாய்நாதபுரம் பொன்னியம்மன் கோயில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஓடாத பழைய ஜீப்பை அப்புறப்படுத்தாமல் தார் சாலை போடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புகாரளிக்கவே மாநகராட்சி ஆணையர் அசோக்குமார் நேரில் வந்து கிரேன் மூலம் ஜீப்பை பெயர்த்தெடுத்து அப்புறப்படுத்தியிருக்கிறார். அதையடுத்து சாலை சீர் செய்யப்பட்டது.